ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மாதுளப்பழம் ஐஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்சி ஜாரில் மாதுளப்பழம் உரித்து சேர்த்துக்கோங்க. நாங்கள் வந்து 4 மாதுளப்பழம் உரித்து சேர்த்துக்கிறோம். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாதி அரைச்சிட்டு இது கூட சர்க்கரை போட்டுக்கோங்க. சர்க்கரை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து ஒரு 3-4 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றபடி போட்டுக்கோங்க. இனி இப்போ அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் அதிகமாக கூட போட்டுக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சதை வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரு வடிகட்டுறதை எடுத்து அதில் வச்சு வடிகட்டிக்கோங்க. இதில் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கோங்க. ஒரு 1/2 லெமன் புளிஞ்சு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இது இப்போ ஐஸ்கிரீம் மோல்டில் எடுத்து ஊற்றிடலாம். ஊற்றிக்கலாம். மாதுளப்பழம் ஜூஸ் வந்து நிறையா தான் இருக்கும். அந்த கொட்டையெல்லாம் அரைதில் அதனால இப்படி தான் இருக்கும். எங்களுக்கு வந்து 4 மாதுளப்பழத்தில் 5 ஐஸ்கிரீம் வருது. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக தான் ஊற்றணும். ஃபுல்லாக ஊற்றினா தான் வரும். இதை க்ளோஸ் பண்ணி எடுத்து ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஃப்ரீசரில் வச்சு 8 hours வைக்கணும். இந்த கூலிங் வந்து எப்படி வைக்கணும்னா ஃபுல்லில் தான் வைக்கணும். இந்த 2-1 அதிலலாம் வைக்காதீங்க. ஒரு 5-6 அந்த மாதிரி டெம்பரேச்சரில் வைங்க. இப்போ இதை எடுத்து ஃப்ரீசரில் வச்சிடலாம். 8 hours ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு எடுங்க. கீழே கொஞ்ச நேரம் விட்டுட்டு அப்புறமா எடுங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக வந்துச்சு பாருங்கள் நம்ம ஐஸ்கிரீம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாதுளம்பழம் ஐஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.